நண்பர்களுக்கு வணக்கம். முதன் முதலாக யூடியூப் நீங்க கிருஷ்ண கிருஷ்ணராஜ், உங்கள் பேச்சில் மிகுந்த அனுபவ அறிவு தெரிகிறது, வணக்கம். ஒரு ராஜா பிறக்க எந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் செய்ய வேண்டும், அதை சொல்லித்தந்தால் மட்டுமே சமூகத்தில் நல்ல சந்ததியினரை உருவாக்க முடியும், அதை உங்களால் தெளிவாக சொல்ல முடியும், வணக்கம். யூடியூப் நேயர் கிருஷ்ணராஜ் என்ன கேட்குறாருன்னா, ஒரு ராஜா பிறக்கிறதுக்கு எந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் செய்யணும், கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி அப்படின்றதுனால பதில் சொல்வதற்கு இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்தேன். குறிப்பாக சொல்லப்போனால் இதை வந்து சில ஜோதிடத்தையும் தாண்டி தந்திரசாஸ்திர பூஜைகள்லாம் தந்திரசாஸ்திர முறைகள்லாம் சில விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது ஒரு சித்த புருஷர் பிறக்கிறதுக்கு எந்த மாதிரியான அமைப்புகளில் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படலை. ஜோதிடத்திலேயே வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு பிறப்பும் ஒரு இறப்பும் ஒரு ஜனனமும் மரணமும் பரம்பொருளின் கையில் மட்டுமே இருக்கிறது அப்படின்றது. எந்த காலத்திலும் மனிதன் தொழில்நுட்ப வசதிகளால் எந்த அளவுக்கு முன்னேறினாலும் ஒரு பிறப்பையோ அல்லது ஒரு இறப்பையோ முன்கூட்டியே வந்து நிர்ணயித்து விட முடியாது அப்படிங்கிறது தான் அஸ்ட்ராலஜி. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சாந்தி முகூர்த்தத்தை நிச்சய நம்ம வந்து சாந்தி முகூர்த்த நேரம் எப்போ பண்ணுறதுன்றதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அப்போ பிறக்க போகிற குழந்தை வந்து எப்படிப்பட்ட குழந்தையாக பிறக்கும் அப்படின்றதையும் நம்ம முன்கூட்டியே உறுதி செய்து விடலாமே, அப்போ சாந்தி முகூர்த்தத்தை நல்ல நேரத்தில் வச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து சாத்தியம் இல்லாதது. இயல்பாகவே இந்த கா இப்போ வேணால் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிற பழக்கம் வந்து கொஞ்சம் குறைந்து கொண்டு வரலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாகவே உடனடியாக திருமணமான அன்றைக்கே சாந்தி முகூர்த்தம்லாம் வைக்கப்படலை. திருமணம் செய்திருவாங்க, ஆனால் அதற்காக சாந்தி முகூர்த்தத்துக்கு 1 மாதம் 2 மாதம் கூட தள்ளி கூட சாந்தி முகூர்த்தம் எனப்படும் முதலிரவை வந்து தள்ளி வைத்து நல்ல நேரத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கணவன் மனையை இணைய வச்சதெல்லாம் உண்டு. இப்போ காலத்திற்கேற்ப வழக்கங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. ஆனாலும் இந்த பிறப்புன்றது வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ண அதே நேரத்தில் 10வது மாதமோ 9வது மாதமோ குழந்தை பிறந்துடுறதில்லை. சிசேரியன் தான் நீங்கள் சொல்கிற கணக்கு, சிசேரியனும் இப்படி தான். ஒரு சிசேரியன் பண்ணுற நேரத்தில் வந்து எல்லா குறித்து கொடுக்குற நேரங்களில் வந்து பிறக்கும் எல்லா குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டுமென்ற அவசியமே இல்லை. 9 கிரகங்களும் வந்து அந்த ஒரு நுண்ணிய நிலையில் ஒரு ராஜயோகத்தை தருகின்ற ஒரு நுண்ணிய நிலையில் இணைகிறது எப்போவோ ஒரு முறை தான். எனக்கு தெரிஞ்சே சில பேர்லாம் வந்து இந்த நாள் இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த குழந்தையை பெற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க சாத்தியம் இல்லாத ஒன்று. ஜனனம் எப்போதும் பரம்பொருள் கையில் தான் இருக்குது. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரோ ஒரு ஆளுகின்றவரோ ஒரு பணக்காரனோ ஒரு பெரிய அந்தஸ்தலனோ ஒரு உயர்குடி பிறப்போ நிகழ்வது பிறப்பது பரம்பொருளின் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது உறுதியான ஒன்று. ஒரு மனிதன் எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு 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 மிகையான ஒரு நல்ல பிறப்பை வந்து நிர்ணயிச்சிடவே முடியாது. நீங்கள் சொல்கிறது வந்து சாந்தி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட சிசேரியன் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறது தான். ஆனால் சிசேரியனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த நேரங்காலங்கள் ஒத்து வர வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா கிரகங்களும் எல்லா நிலையிலையும் ஒத்து வர்றதில்லை. ஜாதகம் வலுவாக இருந்தால் தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருக்காது. லக்னாதிபதி வலுவாக இருந்தால் 5 குடையவர் குறைவிட இருப்பார், 9 குடையவர் நீசமாக இருப்பார். ஆகவே வானத்தில் வந்து கிரகங்கள் எந்த நேரமும் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எப்போவோ ஒரு முறை தான், ஒரு 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 நுணுக்கமான ஒரு ஒரு சூழ்நிலையில் தான் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைகிற ஒரு நல்ல நிலையில் இணைகிற ஒரு அமைப்பு உருவாகுது. ஆக அந்த நல்ல நிலையில் உருவாகிற அமைப்பில் வந்து தற்செயலாக தான் ஒரு குழந்தைய பிறக்கும் அல்லது அதை பரம்பொருள் பிறக்க வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி சாந்தி முகூர்த்தம் செய்து அந்த சாந்தி முகூர்த்தத்தின் படியே வந்து குழந்தையை இந்த தேதியில் இந்த மணி நேரத்தில் பிறக்க வைப்பது என்பது நிச்சயமாக சாத்தியமற்றது. ஒரு ஏழைக்கு கூட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தினுடைய பெரிய அரசனாக இருக்கக்கூடிய அரசயோகத்தினுடைய ஒரு குழந்தை பிறக்கலாம். ஒரு பெரிய ராஜாவிற்கு ஒரு முட்டாளான அல்லது தோல்வியவே பார்த்து கொண்டிருக்க கஷ்டப்படக்கூடிய குழந்தை பிறக்கலாம். ஆகவே குழந்தை பிறப்பு என்பது நான் இப்போ கூட ராகுல் காந்தி அவருடைய ஜாதகத்தில் கூட எழுதினேன், ஒரு உயர்குடி பிறப்பு என்பது பூர்வஜன்ம கர்மாவின்படி முந்தைய கர்மாவின்படி நடக்குது அப்படின்னு தான் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுது. ஆகவே ஒரு உயரகுடியில் பிறக்கிறதோ அல்லது ஒரு அரச யோகத்தோடு பிறக்கிறதோ அல்லது சொகுசாகவே இருந்து கொள்வதற்காக பிறப்பதோ முன்ஜென்ம கர்ம வினையினால் பிறக்கப்படுகிறது, பிறப்பிக்கப்படுவோம், அது அது அந்த அந்த மாதிரியான அமைப்போல் நடக்குது, அது பரம்பொருளின் கையில் இருக்கிறது என்பது ஜோதிடத்தில் மிக மிக உறுதியாக சொல்லப்படுவதால் சாந்தி முகூர்த்தத்தை முன்கூட்டியே தீர்மானித்து நீங்கள் சொல்கிறத விஞ்ஞான ரீதியில் பார்க்க போனால் சாந்தி முகூர்த்தத்திற்கு அதைத்தான் கற்பதானம்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற விஷயத்தை தான் கற்பதானம்னு சொல்லப்படுகிறது. இந்த கற்பதானம் என்பது சாந்தி முகூர்த்தத்திற்கு அன்றே நிகழணும்னு அவசியமில்லை.
அது ஆண் பெண் இருவருடைய உடல் ரீதியிலான விஷயம். அது எல்லாருக்குமே, அதாவது முதலிரவன்றே எல்லாருக்குமே சாந்தி முகூர்த்த தன்றே குழந்தை நிச்சயமாகி விடுவதில்லை, கர்ப்பதானம் உறுதியாகி விடுவதில்லை. அது வந்து சில பேருக்கு 6 மாதம் கழிச்சு கூட தான் குழந்தை பிறக்குது. ஆகவே குழந்தை பிறப்பது என்பது, அந்த கர்ப்பதானம் என்பது, அந்த சாந்தி முகூர்த்த நேரம் என்பது செயற்கையாக உருவாக்கப்படவே முடியாது. ஒரு குழந்தை பிறப்பது என்பது பரம்பொருளால் நிச்சயிக்கப்படுகிறது. அந்த கரு உருவான நாளிலிருந்து பிறக்கும் நாள் வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. பிறந்த பின்பு தான் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். பிறந்த பின்பு அந்த குழந்தை என்ன பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிக்கிறோம். அந்த ஜாதகத்தை வைத்து உறுதியாக அவர் எப்படிப்பட்ட ஆள், அரசனாவாரா அரசன் இல்லாதவராக இருப்பாரா ராஜயோகம் உள்ளவரா அப்படின்றத நாம் வந்து தீர்மானமாக சொல்ல முடியும்.